பருப்பு வடை எப்படி செய்துவாங்க பார்க்கலாம். மசாலா வடைக்கு இப்போ என்னன்னு பார்த்துடலாம். கடலை பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சால்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, சோம்பு. ஊறாச்சு கடலைப்பருப்பை இப்போ அரைச்சாச்சு. அரைச்ச பருப்போட வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சோம்பு, கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலாஸ்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வடையை போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிட்டோம். இப்போ வடை வெந்துக்கிட்டு இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வடை வெந்துச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதே வடையே எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வடை வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். குட்டி குட்டி வாடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.